நாடாளுமன்ற தேர்தலோட 4 கட்ட வாக்குப்பதிவுகள் நடந்து முடிச்சிருக்கிற நிலையில அடுத்து 5வது கட்டத்தை நோக்கி பிரச்சாரங்கள் போயிட்டு இருக்கு. இந்த நிலையில பிரதமர் மோடி அவர்கள் இஸ்லாமியர்களை பத்தி காங்கிரஸ் பத்தி தொடர்ச்சியா பேசிட்டு வந்துட்டு இருக்காரு. முன்ன ஒண்ணு பேசி அப்புறம் நான் இஸ்லாமியர்களை பத்தி பேசவே கிடையாது, அப்படி இந்து முஸ்லீம் நான் பேச ஆரம்பிச்சேன்னா நான் பொது வாழ்க்கையில் இருக்கிறதுக்கு தகுதி இல்லாதனா ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாரு மோடி. ஆனா அதுக்கு அடுத்த நாளே தான் பேசுறதுக்கு முற்றிலும் மாறா நாட்டுடைய பட்ஜெட்ல 15% இஸ்லாமியர்களுக்கு காங்கிரஸ் எழுதி கொடுத்துரும் அப்படின்னு பேசியிருந்தாரு மோடி. இது டபுள் மைண்ட் கூட இல்ல, 4 மைண்ட், 5 மைண்ட் கணக்கு தாண்டி போயிட்டு இருக்கு. அவரு தினம் தினம் மைண்ட் மாதிரி பேசிட்டு இருக்காருன்னு எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டு வச்சிட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில பிஜேபியோட கோட்டையா கருதப்படுற உத்தரப்பிரதேசத்திலேயே பிஜேபிக்கு ஒரு சர்க்கிள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கறது கடந்த 2 வாரமா தொடர்ச்சியா பேசப்பட்டுகிற ஒரு விஷயமா இருக்கு. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, ஜாட் சமூகத்தினர் ராஜ்புத் சமூகத்தினர் போராட்டம், மேற்கு உத்தரப்பிரதேசத்துல விவசாயிகளோட போராட்டம், அடுத்து சமாஜ்வாதி காங்கிரஸ் கூட்டணி அப்படின்னு பல்வேறு காரணங்கள் முன்வைக்கப்பட்டுச்சு. முன்னாடி தேர்தலில் பிஜேபி 64 தொகுதியில ஜெயிச்சிருந்தது, இப்போ அந்த 64 தொகுதியிலும் தக்க வைக்கிறதே பெரும்பாடா இருக்கு அப்படின்னு தகவல்கள் வந்துட்டு இருக்கு. இந்த நிலைமையில தான் பிஜேபிக்கு உத்தரப்பிரதேசம் இன்னும் மோசமான ரிசல்ட் கூட தர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி வயர்ல ஒரு ஆர்டிகல் வெளியாகி இருக்கு. டிமோட்டிவேட்டட் பரிவார் ஸ்ட்ராங் புஷ் பை இந்தியா மார் பிஜேபி கேம்பெயின் இன் யூபி அப்படிங்கிற தலைப்புல இந்த கட்டுரை வெளியாகி இருக்கு. அதுல பிஜேபி ஜெயிச்சிருந்த சில தொகுதிகளில் பிஜேபி பின்தங்கி இருக்கு அப்படின்னு சொல்லி பல்வேறு காரணங்களை சொல்றாங்க. அதுல முக்கியமான விஷயமா என்ன சொல்றாங்கன்னா, வழக்கமா உத்தரப்பிரதேசத்தை பொறுத்த வரைக்குமே பிஜேபி ஒரு ஆளை நிறுத்துது இல்ல பிஜேபி ஒரு இடத்துல போட்டி போடுறாங்க அப்படின்னா பிஜேபியிலும் சரி ஆர்எஸ்எஸ்லயும் சரி அதோட அடிமட்ட தொண்டர்கள் வரைக்கும் வேலை பார்ப்பாங்க. ஆனா இந்த முறை அந்த தொண்டர்கள் கிட்டயும் வேலை செய்யறவங்க கிட்டயும் ஆர்வம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த விஷயத்தை பிஜேபி காரர்களை சொல்றதுதான் மிகப்பெரிய அதிர்ச்சிகரமா இருக்கு. உத்தரப்பிரதேசத்துல மதுரா டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்த கிரீஷ் சர்மா அப்படிங்கிறவரு நடந்து முடிஞ்ச தேர்தல்கள்ல பிஜேபி நல்லா ஒர்க் பண்ணுவாங்க, ஆனா இந்த வாட்டி அப்படிப்பட்ட நபர்களை யாருமே கிரவுண்ட்ல பார்க்க முடியல, எங்க போனாங்க அப்படிங்கிற கேள்வியை முன்வைக்கிறாரு. இந்த மதுரா டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்த இசாப்பூர் அப்படிங்கிற பகுதியில ஆதிக சாதியினர் அதிகப்படியா வாழ்றாங்க. இந்த இடத்துல கிருஷ்ண ஜென்ம பூமியை வச்சு கடந்த சில வருஷங்களாவே பிரச்சாரம் பண்ணல. குறிப்பா பிஜேபிக்கு வந்துட்டு இருந்த ஓட்டுகள் சரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப துடிப்பா ஒர்க் பண்றவங்க இந்த வாட்டி ரொம்ப கம்மியா தான் ஒர்க் பண்ணிருக்காங்க. 2014-2019 தேர்தல் விட இந்த 2024 தேர்தல் உத்தரப்பிரதேசத்திலே ரொம்ப வித்தியாசமா இருக்கு அப்படின்னு பாக்குறாங்க. அதுக்கு மிக முக்கியமான காரணம் டிமோட்டிவேட்டட் பரிவார், அதாவது பிஜேபி தொண்டர்களே டிமோட்டிவேட் ஆயிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தான் அங்க முக்கியமா பார்க்கப்படுது. கடந்த 3 மாசத்துக்கு முன்னாடி அதாவது ராமர் கோயில் திறந்தாங்க இல்லையா, அப்பவே ராமர் கோயிலுக்காக ஒவ்வொரு வீட்லயும் பிரச்சாரம் பண்ணுவாங்க. ராம ஜென்ம பூமி போட்டோவை போட்டு பக்கத்துல மோடி போட்டோ போட்டு பேம்ப்ளெட்ஸ் கொடுக்கறது, லெட்டர் கொடுக்கறது, கொடிகளை கொடுக்கறது அப்படின்னு எல்லா வேலையும் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப எங்க போனானே தெரியல, யாருமே ஓட்டுக்காக வரவே இல்ல அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் உடைய வேட்பாளரே சொல்லியிருக்காரு. மேற்கு உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த ஒரு ஆர்எஸ்எஸ் நபரே, நான் ஒரு எலெக்ஷன் கூட ஒர்க் பண்ணாம இருந்தது கிடையாது, ஆனா இந்த முறை என்னோட வீட்டு வாசல் வீட்டு கூட நான் ஒரு ஸ்டெப் எடுத்தது கிடையாது. ஆர்எஸ்எஸோட வேலையாட்கள் முழு முற்றிலுமா பிரச்சாரத்தை தவிர்த்திருக்காங்க, அவங்க பிரச்சாரத்தையே பண்ணல அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஆர்எஸ்எஸ் உடைய காரணகர்த்தாவான தீன்தயாள் உபாத்யாய் அவர் பிறந்த தீன்தயாள் தியாம் அப்படிங்கிற பகுதியில ஆர்எஸ்எஸ் தொண்டர்களே ரொம்ப கோபமா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா பிஜேபி காரர்கள் வெளி மாநிலத்திலிருந்து ஆட்களை கூட்டு வந்து பிரச்சாரம் பண்றாங்க, யாருக்கு எதிராக செயல்படுறோமோ அவங்க கூட பிஜேபி கைக்கு ஒருக்குது, இது எப்படி ஏத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஆர்எஸ்எஸ் தொண்டர்கள் ஃபீல் பண்றதா சொல்றாங்க. இன்னொரு விஷயம் தான் ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய விஷயம், சில பேர் என்ன ஃபீல் பண்றாங்கன்னா, மத்திய பிரதேசத்துல பிரபலமான முதலமைச்சரா இருந்த சிவராஜ் சிங் சவுகானை தூக்கிட்டாரு, அடுத்து சத்தீஸ்கர்ல பிரபலமா இருந்த ராமன் சிங்கை தூக்கிட்டாரு, இப்போ அந்த நிலைமை தான் உத்தரப்பிரதேசத்துல யோகி ஆதித்யநாத்துக்கு நடக்க போகுது அப்படின்னு பிஜேபி காரர்கள் பயப்படுறதாவே சொல்லப்படுது. இந்த பிரச்சனை தொகுதி வாரியாவும் இருக்கு சரி
சில பிஜேபி லீடர்களும் சரி ராஜ்குமார் சஹார கேண்டிடேட்டா திரும்ப அறிவிக்க கூடாது அப்படின்னு எதிர்ப்பு காட்டினதா சொல்லப்படுது. ஆனா அதையும் மீறி இப்போ ராஜ்குமார் சஹாரிய அந்த தொகுதியில பிஜேபி வேட்பாளராக அறிவிச்சிருக்காங்க. இது அந்த பாபுலாலுக்கு பெருத்த கோபத்தை உண்டு பண்ணிருக்கு. இப்போ பாபுலால் சௌத்ரி என்ன பண்ணிருக்காருன்னா, அந்த ராஜ்குமார் சஹாரை எதிர்த்து தன்னுடைய மகனையே ஒரு இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டா நிறுத்திருக்கிறாரு. இது அந்த பகுதியில மிகப்பெரிய பேசுபொருளா மாறியிருக்கு, ஒரு நடுக்கத்தை ஏற்படுத்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை தவிர்த்து பிஜேபியில ஏற்கனவே ஜெயிச்சவங்களுக்கு சீட்டு கொடுக்காம போனது மிகப்பெரிய பிரச்சனையா பார்க்கப்படுது. மீரத் தொகுதியில மூன்று முறை தொடர்ச்சியா ஜெயிச்ச ராஜேந்திர அகர்வாலுக்கு சீட்டு கொடுக்கப்படல. காசியாபாத் தொகுதியில ரெண்டு முறை எம்பி இருந்த வி கே சிங் அவர்களுக்கு சீட்டு கொடுக்கப்படல. ஆக இதெல்லாம் பிஜேபிக்குள்ளேயே ஒரு அதிருப்தி ஏற்படுத்திருக்கு அப்படின்னு சொல்லி ஆர் எஸ் எஸ் லீடர் ஒருத்தர் சொல்றாரு. இதை தவிர்த்து உத்தரப்பிரதேசத்துல மொத்தமாக ஓட் பெர்சன்ட் சரிஞ்சிருக்கு. இதுல முக்கியமா பார்க்கப்பட வேண்டியது என்னன்னா, பிஜேபிக்கு ஆதரவான ஓட்டுகள் குறைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்றாங்க. அடுத்து அங்க இந்தியா கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதால பெரும்பான்மையான அதிருப்தி வாக்குகள் அவங்க கிட்ட போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. மேலும் பகுஜன் சமாஜ் கட்சி அங்க ஸ்ட்ராங்கா இல்லாததுனால அவர்கள் சார்ந்த ஓட்டுகளும் எஸ்சி எஸ்டி மக்கள் முஸ்லிம்கள் ஓட்டுகளும் கணிசமான அளவுல சமாஜ்வாதி கட்சிக்கும் காங்கிரஸுக்கும் திரும்பறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சமாஜ்வாதி கட்சி 63 இடங்களை போட்டி போடுது. ஆக இந்த ஃபேக்டர் எல்லாமே 10-20 தொகுதிகள் பிஜேபிக்கு லாஸ் கொடுத்தாவே அது மிகப்பெரிய பிரச்சனையா பார்க்கப்படும், பிஜேபிக்கு மிகப்பெரிய தலைவலியா மாறும் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. ஆக இந்த கட்டுரையுடைய ஒட்டுமொத்த சாராம்சம் பத்தி பார்க்கும்போது பிஜேபிக்குள்ளேயும் அதிருப்தி இருக்கு, ஆர் எஸ் எஸ் குள்ளேயும் அதிருப்தி இருக்கு. முன்னாடி களத்துல இறங்கி வேலை செஞ்சவங்க யாருமே இப்ப களத்துல போக கிடையாது. ராமர் கோயில் கை கொடுத்துருக்கா அப்படின்னு பார்த்தா ஜனவரி மாசம் ஃபுல்லா ஒர்க் பண்ணிருக்காங்க. ஆனா அதோட சூடு கொஞ்சம் கொஞ்சமா தணிஞ்சு போய் இப்ப ராமர் கோயில் அப்படிங்கிற பிரச்சாரத்தையே காண முடியல. பொதுவா கொடிகள் அதிகமா இருக்கும், காவி கொடிகள் அதிகமா இருக்கும், பிஜேபி கொடிகள் அதிகமா இருக்கும். ஆனா அது எதையுமே களத்துல பார்க்க முடியல அப்படின்னு சொல்றாங்க. ராமர் கோயிலை தாண்டி தங்களுடைய அடிப்படை பிரச்சனைகளான குடிநீர் வசதி, வாழ்வாதாரம், வேலை வாய்ப்பு அப்படிங்கிற ஒவ்வொரு பிரச்சனையும் மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. அடுத்து உட்கட்சி பூசல், வேட்பாளர்களை மாத்தி அறிவிக்கிறது, ஏற்கனவே இருக்கிற எம்பிக்களுக்கு சீட்டு கொடுக்காம போனது, பிஜேபி யோகி ஆதித்யநாத் கூட மாத்துறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற பயம் எல்லாமே சேர்ந்து பிஜேபிக்கு ஒரு பெரிய இடியா அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்றாங்க. செஃபாலஜிஸ்டான யோகேந்திர யாதவ் சமீபத்துல ஒரு வார்த்தையை சொன்னாரு, நான் உத்தரப்பிரதேசத்து முழுக்க போயிட்டு வந்துட்டு இருக்கேன், இப்போ எப்போதும் இல்லாத அளவுக்கு உத்தரப்பிரதேசத்துல டிக்டேட்டர்ஷிப் அதாவது சர்வாதிகார முறையை பத்தி ஒரு பேச்சு எழுந்திருக்கு, இது மிகப்பெரிய அதிசயமா இருக்கு அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு. ஆக ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது பிஜேபியோட கோட்டையான உபியிலேயே பிஜேபி அடிமரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் சொல்லப்படுது. யானைக்கும் அடிசருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப வரைக்குமே தான் ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு நம்பிட்டு இருக்க யூபி தொகுதியிலேயே பல்வேறு கோளறுபடிகள் நடந்துட்டு இருக்கு. நினைச்சபடி உத்தரப்பிரதேசம் பிஜேபிக்கு கை கொடுக்குமா அப்படிங்கறதெல்லாம் மில்லி டாலர் குவெஸ்டினா தான் இருக்கு.